இப்ப மீட் பண்ண போற பசங்க அவங்க வாழ்க்கை லட்சியங்களை அவங்க பாட்டாலே சொல்றாங்க, சும்மா கேளுங்க. இவ்வளோ கேவலமான லட்சியங்களை இவங்க வாழ்க்கையில் முதன்மையாக வச்சுருந்தாலும் இவங்களுக்குள்ளேயும் ஒரு புனிதமான நட்பு இருக்குது அப்படின்னு அவங்களே சொல்லிக்குவாங்க. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும் நானே உசுரக்கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்ன சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் இட்டு தாளம் இட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாம் தான். இவ்ளோ ஜாலியா போயிட்டு இருக்கு நம்ம பசங்க லைஃப்ல, இனி தாங்க டேர்னிங் பாயிண்ட். டேர்னிங் பாயிண்ட்னா அதாங்க, ஒரு பொண்ணு வரப்போதுங்க. பின்னி முடிச்ச அவ ரட்ட சடையும் நல்ல எட்டு எடுத்து அவ பச்ச நடையும் துண்டில் ஒண்ணு போட்டத போல் சுண்டி சுண்டி வந்து காலங்காத்தால குளிக்காம கொள்ளாம உங்க ஹீரோ என்னப்பா ஸ்கிரிப்ட்ல இப்படி எல்லாம் எழுதுறீங்க? சரி அவர் எங்க கிளம்பிட்டாருங்க, யாருங்க பாக்க போறாரு? எங்கேயோ போகின்ற மேகம் நிற்குது என் பேரை உன் பேரை சொல்லி அழைக்குது. லவ் பண்ணு லவ் பண்ணு காதல் பிச்சை போடு கண்ணு நான் கெஞ்சி கேட்கும் நேரம் உன் நெஞ்சினோர மீரம் ஆச்சோ அச்சோ காதல் வாராதோ. தலைவா இந்த சூப்பர் ஃபிகர் கூட ஓகே சொல்லிரும், ஆனா இந்த மாதிரி சப்ப ஃபிகருங்க போடுற சீன் இருக்கே. எனது கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை
கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாது சின்ன சிரிப்பில் ஒரு கள்ள சிரிப்பில் என்னை தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு மூடி மறைத்தாய். மாமா என்னடி ஐ லவ் யூ என்ன பாக்குறீங்க இந்த பாட்டெல்லாம் போட்டோம்னா ஃபீர் செட் ஆயிடுச்சு வச்சிங்களா? இதா இல்லைங்க இங்க வைக்கிற நம்ம டைரக்டர் ஒரு ட்விஸ்ட். பொத்தி வச்ச மல்லிகம் ஒட்டு புதுரிச்சி வக்கத்தை விட்டு அதான பார்த்த என்னடா இந்த பொண்ணாவது ஒரே பையனை லவ் பண்ணு நினைச்சேன். பாவம் நம்ம ஹீரோ இந்த பொண்ணுக்கு எத்தனாவதாலோ. டைரக்டர் ஒரு சோக பாட்டு போடுங்க. விழுந்தாக்கா மனசு நோவுல அழுகுமடா, தீவுல இருப்பது போல் திசையே தெரியாம போகுமடா, இன்னைக்கு சிரிப்பா நாளைக்கு முறைப்பா இன்னமும் இருக்குதடா, அந்த ரோதனை நமக்கு இப்போ எதுக்கு உஷாரா இருந்துக்கடா, ஃபிகரை நம்பாம பொழைச்சுக்கடா. இவ்வளோ நாள் ஆட்டம் பாட்டம் ஃப்ரெண்ட்ஸ் லவ் லவ் ஃபெயிலியர்னு போயிட்டு இருந்த நம்ம ஹீரோ லைஃப்ல அவரோட மனசை ஒரு விஷயம் பாதிக்குதுங்க. அந்த பாதிப்பால அவர் என்ன செய்ய ஆசைப்படுறாரு, அதனால அவர் என்ன ஆகுறாரு அப்படின்றத ஒரு நிமிஷம் பார்ப்போமா. இத்தனை நாள் பண்ணதில் தான் சந்தோஷம் இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வாழ்க்கையிலேயே உண்மையான சந்தோஷம் எங்கே இருக்குன்னு நான் இப்போ தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். அவனோட நினைவுகள் எவ்வளோ வயசானாலும் அவனோட நினைவுகளை ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது அதை முதல்ல உணர்றது அவனோட கண்ணு தான். மொத்தத்தில் அவன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கறதே அவனோட கண்ணு தான். பார்வையோட அர்த்தம் தெரியாத நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. நீங்கள் இறந்த பிறகு உங்கள் கண்களை தானம் பண்ணி அவங்க வாழ்க்கைக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுங்க. இத்தனை நாள் கதையில் மட்டும் ஹீரோவாக இருந்து நம்ம ஆள் தன் கண்களை டொனேட் பண்ணி தன் ரியல் லைஃப்பையும் ஹீரோ ஆகிட்டார். நீங்களும் உங்கள் ரியல் லைஃப்பில் ஹீரோ ஹீரோயின் ஆகணுமா? ப்ளீஸ் டொனேட் யுவர் ஐஸ். ஜெய்ஹிந்த்.